ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பெயர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வெப்சைட்டுன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் செக்யூரிட்டி கோட் வந்து கொடுக்கணும், அதாவது சைட்டில் என்ன டிஜிட்டில் உள்ளது இருக்கோ அந்த டிஜிட்டை வந்து அப்படியே இதில் என்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அக்கௌண்ட்டு. இங்கே உங்களோட இமெயில் இங்கே வந்து என்ன இருக்கோ அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட்டு பண்ணி முடித்தோடனே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இமெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்து வரும், அதாவது என்ன இமெயில் கொடுத்து வந்து அந்த இதை வந்து க்ரியேட் பண்ணிங்களோ அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிங்களோ அந்த இமெயிலுக்கு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து அனுப்பியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட் கோடு வந்து இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு அதில் வந்து கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கோடு வந்து கேட்டிருப்பாங்க, அதில் அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களோட இமெயிலு ப்ளஸ் அதோட செக்யூரிட்டி கோடுக்கு அதாவது சைடில் என்ன டிஜிட் இருக்கோ அதை கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கோடு வந்து கேட்பாங்க அந்த பேஜில். அந்த கன்ஃபர்மேஷன் கோடு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன இமெயில் வந்து கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில், அந்த இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு அந்த இந்த பேஜில் கேட்குற அந்த கன்ஃபர்மேஷன் கோடை வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கீழே இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டு அதாவது எல்லாமே அவங்களே வந்து செட் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க, இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். நம்ம அப்போ அதாவது வந்து இதில் உள்ள பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நம்மளே ஒரு பாஸ்வேர்டை வந்து செக்யூரிட்டிக்காண்டி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்கௌண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆயிரும், அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயிலுக்கு ஒரு லிங்க் வந்து அதாவது மெயிலுக்கு உங்களுக்கு மெயில் வந்துடும் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இருக்கும் உங்களுக்கு, அதாவது நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் உள்ளே வந்தோடனே லாகின் அதாவது லாகின் சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது வந்து கொடுத்துருந்தீங்க கொடுத்துருப்பீங்க இல்லையா, பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, அவங்க கொடுத்த பாஸ்வேர்டில் வந்து நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு வந்து ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு அப்புறம் சீக்ரெட் வேர்டுன்னு ஒன்று கேட்டிருப்பாங்க, அந்த சீக்ரெட் வேர்டு எல்லாமே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே அதில் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு கீழே வந்து டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டன் வந்து கொடுத்துருங்க. அதுதான் லாகின் பண்ணும்போது ஏதாவது ஒன்று அதாவது ப்ளஸ் வந்து இப்போ ஏதாவது ஒரு இப்போ சீக்ரெட் வேர்டை வந்து மறந்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து சீக்ரெட் வேர்டை வந்து அந்த சீக்ரெட் வேர்டை நீங்கள் ஞாபகமாக வச்சு இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். அதனால அந்த லாகின் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, அதாவது பாஸ்வேர்டை வந்து மறந்துருந்தீங்க அப்படின்னா சீக்ரெட் வேர்டை வச்சு நம்ம வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். அதனால் வந்து சீக்ரெட் வேர்டை வந்து எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் உங்களோட பேர், அதாவது இப்போ வந்து ஒரு வெப்சைட்லேயே நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஒர்க் பண்ணும்போது பேமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இதுதான் நம்ம கொடுக்கணும், மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது தான் நம்ம கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ நம்ம வெப்சைட்டில் பார்க்குற ஒர்க்கோட அமௌண்ட் எல்லாமே ரிசீவ் ஆகுறது வந்து அந்தந்த இதில் உள்ள இது வந்து நம்மளுக்கு இதில் காட்டும், அமௌண்ட்டில் வந்து காட்டும். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அன்பே சிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.